யுத்தம் யுத்தத்தின் போது காணாமல் போனது என்றது ஒரு பிரிவு இருக்கிறது. ஆனால் யுத்தம் எல்லாம் முடிவடைந்ததன் பின்பு நீங்கள் சரணடையுங்கள் என்று அரசாங்கம் சொன்னதன் பின்பு வெள்ளக்கொடியுடன் வந்து சரணடைந்தவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் இந்த நிலைமைக்கு சுமூகமான ஒரு முடிவு வந்துவிடும் என்ற அச்சத்தில் அவர்கள் இதை தடை செய்கின்றார்கள் என்றுதான் நான் குற்றம் சாட்டுவேன். இது நான் அவர்கள் முன்பாக வைக்கும் பாரிய குற்றச்சாட்டு. நான் இதை அனுபவித்திருக்கேன்.